ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃப் பிலீஃப் விபி சேனல். இன்னைக்கு நம்ம வேலை செய்யாத ஒரு எல்இடி பல்பை தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பல்ப் ஹோல்டர் தேவை. லைன் கரெக்டாக வருதோ இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக நான் பல்ப் போட்டு செக் பண்ணுறேன். நீங்கள் டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாத எல்இடி பல்பு. பிளிங்காய் எரியுது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பல்ப் மட்டும் இல்லாமல் எல்இடி டியூப் லைட்டையும் ரெடி பண்ணலாம். இந்த பல்பை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பல்ப் ஹோல்டர்லேருந்து பல்ப் எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற கேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஃபோர்ஸ் குத்து அவுத்திங்கனாலே ரிமூவ் ஆகிடும். இந்த பல்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த சின்ன ஒயர் இருந்தாலே போதும். ஒயருக்கு மேலே இருக்கிற இன்சுலேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒயர் கட்டரை வச்சு ஒயர் ரெண்டு சைட்லையுமே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இன்சுலேட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பல்பை பல்ப் ஹோல்டரில் மாட்டிக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து லைட்டாக பிளிங்காய் டிம்மாக எரியுது. இந்த எல்இடி பல்ப்ஸ்லாம் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும். இப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு பல்ப்பு ஃபியூஸ் போனாலுமே மற்ற எந்த பல்ப்புமே வேலை செய்யாது. இப்போ நம்ம ரெண்டு சைடு எண்டுமே ஒயர் வைக்கிறதுனால கனெக்டிவிட்டி உண்டாகும். அதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகும். இதனால் எல்லா லைட்ஸும் வந்து எரிய ஆரம்பிக்கும். இதை வச்சு ஃபியூஸ் ஆன பல்ப்பை வந்து ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பல்ப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த பல்ப்பை செக் பண்ணும்போது நம்ம இன்சுலேட்டரில் வந்து மட்டும்தான் கையை வைக்கணும். காப்பர் கம்பியில் வந்து கையை வைக்கக்கூடாது, வச்சா ஷாக் அடிக்கும். ஸோ பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ அந்த எல்இடி பல்பை மட்டும் டெஸ்டர் வச்சோ இல்லை பிளேடை வச்சோ ரிமூவ் பண்ணிக்கலாம். டெஸ்டர் பிளேடு மட்டும் இல்லை, எந்த ஷார்ப்பான பொருளை வச்சோ அதை ரிமூவ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து எடுத்தாலே வந்துடும், ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. அது இப்போ பல்ப் ஹோல்டரில் மாட்டிட்டு மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சால்டரிங் கன் எடுத்துக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ண இடத்துல வந்து சால்டரிங் கன்னை வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். இதனால் கரண்ட் போகிறதுக்கு வந்து லைன் கிடைக்கும். ஸோ எல்லா பல்ப்ஸும் எப்பயும் போல் எரிய ஆரம்பிக்கும். நம்ம சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். என்னோடய பல்பில் மொத்தம் 2 LEDs வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு, அதனால தான் இன்னொரு சைடு எரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு சைடு ரெடி பண்ணும்போதே அந்த சைடுமே கண்டுபிடிச்சி ரெடி பண்ணிடலாம். ஃபியூஸ் ஆகியிருந்தா அந்த சைடு சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆன எல்இடி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த சைடு ஃபியூஸ் ஆன எல்இடியை வந்து கண்டுபிடிச்சி சால்டர் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு பல்ப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எரிஞ்ச மாதிரி இப்போ பிரைட்டாக நல்லா எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கேப்பு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி மூடிடலாம்.
இந்த ஐடியா உண்மையிலே யூஸாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.